நீங்க நிறைய இந்த மாதிரி சாங்ஸ் வந்து உங்க உங்க மார்க் தான் நிறைய நிறைய. இதுல வந்து கமல் சாருக்கு பாடிய பாடல்கள் பிரபலமான பாடல்கள். கல்யாணராமன் படத்துல கமல் வந்து பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசுவார் இல்லையா? அதுக்கு என்னை பாட கூப்பிட்டாங்க. அவனை கூப்பிட்டா தான் கொஞ்சம் குரல் மாற்றி பாடுவான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, நானும் போனேன். போனவுடனே சொன்னாங்க, அவர் பேசுகிறத கேளுன்னு அந்த படத்தை போட்டு காட்டினாங்க. அதை பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டைலில் நீ பாடணும் அப்படின்னாரு. அப்போ பாடின பாட்டு தான் இந்த கல்யாணராமன் படத்தில் ஆஹா வந்துருச்சு. ஆஹா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். எனக்கு இந்த மாதிரி வாய்ஸே ப்ராப்ளமேட்டிக்கு சம்டைம்ஸ். இந்த மாதிரி பாடும்போது வோக்கல் கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுங்க. ஆமாம், அதில் இந்திரன் சந்திரன் ஒரு படம் கமல் சாருக்கு. ஆமாம், ஃபுல்லாக தமிழ் நான் பாடினேன். என்ன பாட்டு? தெலுங்கு அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாடி அந்த படத்துக்கு ஃபுல்லாக டப்பிங் சொல்லியிருக்காரு. சொல்லி அது வாய்ஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனால் அது வோக்கல் கார்ட்ஸ். என்ன பாட்டு? அடிச்சுடு கொட்டம் விடுகிற மட்டும் சட்டம் தான் உண்டோ, நீ இந்த வேலை மேயற போலே மேயிற பொன் வண்டோ, வஞ்சியின் இளநெஞ்சம் தினம் கொஞ்சம் சுகம் நெஞ்சம் கண் கெஞ்சுற எல்லாருக்கும் மனம் வேக்கும் முயல் தாக்கும், அடிச்சுட கோட்டம் விடுகிற மட்டும் சட்டம் தான் உண்டோ, நீ இந்த வேலை மேயற போல மேயிற பொன் வண்டோ. கஷ்டம். அந்த மாதிரி பாடுறது இருமல் வந்துருமே. இது இருமாம பாடினியா? இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது சில டைம் என்ன ஆகுன்னா நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லிக்கவும் முடியாது பாடிதான் சொன்னா. ஆமா, வேற ஆளை வச்சு பாட வைப்பாங்க. நமக்காக எதுவுமே நிக்காது. ஸோ இந்த மாதிரி கலைஞருடைய வாழ்க்கையில ஆமா சில சிச்சுவேஷன்ஸ் கஷ்ட நஷ்டங்கள் நிறையங்கிறது பாட்டிலையும் இருக்கு. ஆனா நீங்க பாடின மெலோடிஸ்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மெலோடி நான் பாடுறேன், ஆரம்பிக்கிறேன். இல்லை இல்லை, உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாட்டு அது. நீ சொல்ற பாட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சா? ஆமா ஆமா. இப்போ போய் இப்போ பாருங்க. இப்போ என்னென்ன பேக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க. இப்போ பாருங்க. இப்போ போடு சூடு. ஆ சூடு. மெலடினா காலத்துக்கு நிக்கணும். அதுக்கு பேர் தான் மெலடி இல்லையா? எத்தனை வருஷம் போனாலும் அந்த பாட்டு கேட்கும் போது அடடா என்ன டியூன்னு சொல்லணும். என்ன அருமையான டியூன் கம்போஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, பிஜிஎம்ஸ் எல்லாம் ஞாபகம். ஆமா ஆமா ஆமா, நோட்ஸோட. இந்த பாட்டு உனக்கு தெரியுமா ஒரு விஷயம் சொல்லுங்க? இந்த பாட்டு தான் சூப்பர் ஸ்டாருக்கு நான் பாடின முதல் பாட்டு, ஃபர்ஸ்ட் சாங். ஆனா ஆமா கிரேட். இந்த படத்திலேயே இன்னொரு சாங் இருக்குண்ணே. அது என்ன பாட்டு? ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபோக் அப்படின்னா வாசு அவர்கள் தான் பாட முடியும். அதான் ஃபோக்கு பாடின அதே வாசு அவர்கள் எத்தனை மெலோடிஸ் கொடுத்துருக்காரு, எத்தனை மெலோடிஸ்க்கு நியாயம் பண்ணியிருக்கீங்க. மெயின் மேட்டர் சொல்ல வேண்டியது அது என்னப்பா? அது என்னன்னா, நீங்கள் தயாரிப்பாளர், நடிகர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார்? என்ன நடிகன் ஆக்குனது? மாதங்கன், கேஎஸ் மாதங்கன்னு ஒரு டைரக்டர். சரிங்கண்ணா. ஆமாம், அவர் கொலுசுன்னு ஒரு படம் பண்ணார். சரி சரி. அந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர். ஓ. அப்போ அந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் வருது. நானே கேட்டேன், அது யாருங்க பண்ண போகிறா, இவ்வளோ ஹெவியாக இருக்குது இந்த கேரக்டர் அப்படின்னா. சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, தேடிக்கிட்டு இருக்கேன்னாரு. கடைசியில் பார்த்தா என்ன சொல்கிறாரு அவர், நீங்கள் தான் பண்ணுறீங்க எதிர்லேயே அந்த படம். ஆமாம், அந்த படம் நான் நடித்தேன். அதில் வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் பாரத ராஜா அவங்க பார்த்துட்டு பேப்பரில் பார்த்துட்டு என்னையா அவன் நடிக்கிறானா அவனை கூப்பிடு அப்படின்னாரு. அப்புறம் நான் போனேன், போனவன் ஏன் நான் நடிக்கிறேன்னு சொல்ல அப்படின்னாரு. ஆமாம் நான் சொன்னேன். நீ என்ன சான்ஸ் கொடுத்துட்டு போறியா அப்படின்னு. பட் சிங்கராக வாய்ப்பு கொடுத்தது அவர் தான், அவர் தான். சரிங்கண்ணா. அதாவது அந்த 16 வயதுல படத்தில் அவர் படத்தில் பாடினேன் நடிப்பு. இந்த பிரபலமான ஒரு கேரக்டர் கொடுத்து தான் அவர் தான், ஒரு கைதியின் டைரியில். ஆமாம், அதில் கூப்பிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. சரி, அந்த கேரக்டர் நடித்தேன். நடிப்பில் பெரிய பேர் வந்தது அந்த படத்தில் தான். ஓ கிரேட். நடிகன் ஆக்கிய படம் அது, ஒரு கைதியின் டைரி. நடிகன் ஆக்கியதும் அவர் தான் ராஜா அவர்கள். அதாவது எனக்கு கிடைச்ச நண்பர்கள் அப்படி. வாட் எ கிரேட் பீப்பிள். ஒரு நண்பர் என்னை பாடகனாக்கினார், இன்னொரு நண்பர் என்னை நடிகனாக்கினார். அதாவது திரைப்படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இரு நட்சத்திரங்கள். உறுதுணை இல்லைன்னா வேறு எப்படியும் நம்ம மேலே வர்றதுக்கு சான்ஸே கிடைக்காது. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கடலில் ஒரு துரும்பு கிடைச்சா தான் அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வரலாம். கண்டிப்பாக. முழுகும்போது அது மாதிரி நான் முழுக போகிற டைமில் தான் இவங்கெல்லாம் இருந்து என்னை தூக்கி விட்டாங்க.